நேர்களே வணக்கம். வெல்கம் டு மீராவின் மைத்ரீம் பஜத புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி. இந்த புத்தாண்டு தினத்தை மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில நம்ம கோலாகலமாக கொண்டாட போறோம். எப்படின்னு கேக்குறீங்களா? இந்த நிகழ்ச்சியில நம்மளோட பேசுறதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் வந்திருக்காரு. இவர் ஒரு மிக பிரபல கர்நாடிக் மற்றும் பிளேபேக் சிங்கர். இவரோட சரீரம் ஷாரீரம் இரண்டுமே என்றும் 16. இவரோட தேன் கலந்த குரலுக்கு உலகம் முழுக்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஷண்முக சங்கீத சிரோமணி, நாதபூஷணம், யுவகலா பாரதி, இசை பேரொளி போன்ற பற்பல விருதுகளையும் பட்டங்களையும் இவர் வாங்கியிருக்காரு. இப்போ நம்ம சந்திக்க போற இந்த செலிபிரிட்டி கெஸ்ட் வித்வான் திருப்பி உன்னிகிருஷ்ணன். வணக்கம் நேயர்களே. மைத்ரி பஜத ரசிகர்களுக்கு எங்களது புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஒவ்வொரு புத்தாண்டுக்கும் பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் எங்க நிகழ்ச்சிக்கு வருவதுண்டு. இந்த புத்தாண்டுக்கு ஒரு செலிபிரிட்டி கெஸ்ட் வந்திருக்கிறார், மை குட் ஃப்ரெண்ட் உன்னிகிருஷ்ணன். வணக்கம். நீங்கள் வந்து யூ பிகேம் எ கர்நாடிக் மியூசிக் மியூசிஷியன் அவுட் ஆஃப் சாய்ஸ், ஆர் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆசைகள் இருந்ததா முதல்ல? இட் ஹேப்பன்ட். அது வந்து கர்நாடிக் மியூசிஷியனாக ஆகணும்னு ஒரு ஐடியா கிடையாது. பிகாஸ் சின்ன வயசுலலாம் கர்நாடிக் மியூசிக் கேட்டதே கிடையாது. ரொம்ப எக்ஸ்போஷர் கச்சேரி போய் கச்சேரிக்கு போகிறது இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம்லாம் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. அப்போலாம் நிறைய கிரிக்கெட் தான் எனக்கு ரொம்ப. ஆமாம். ஸோ ஐ ஸ்டார்டட் ஆஃப் அன் ஆஃப் ஸ்பின்னர், தென் ஐ பிகேம் அ பேட்ஸ்மேன். எந்த லெவலில் வரைக்கும் வந்தீங்க? ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக். ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக். ஃபர்ஸ்ட் டிவிஷன் லீக் வரைக்கும். அப்புறம் மியூசிக்கில் எப்படி ஒரு ஒரு நாட்டம்? மியூசிக்கும் இருந்தது அந்த டைம். ஏன்னா அம்மா வந்து மியூசிக்கில் ஷி வாஸ் வெரி கீன் தட் யூனோ நான் பாடணும்னு அவங்களுக்கு ரொம்ப ஆசை. ஸோ அவங்களும் அந்த பாட்டு சொல்லி கொடுத்துருந்தாங்க. சின்ன சின்ன இந்த பஜன்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அப்போல்லாம் நிறைய சினிமா பாட்டு தான் கேட்பேன் நிறைய. ஓகே. ஸ்பெஷலி ஜேஸ்தாஸ் அவரோட சாங்ஸ் தான் நிறைய கேட்பேன். மலையாளம் மலையாளம் அண்ட் தமிழ். ஓ, அப்போ தான் அந்த டேப் ரெக்கார்டர் வந்த டைம். ஏன்னா ஃபஸ்ட் கேசட் டேப் ரெக்கார்டர். இந்த மாதிரி ரேடியோவில் சாங்ஸ் வரும் இல்லையா, அந்த ஒரு சிஸ்டம் இருந்து யூ குட் டேப் சாங்ஸ் ஃப்ரம் த ரேடியோ இன் டு த கேசட். ஸோ தேட் வாஸ் அப்போது நிறைய பண்ண அவர் இந்த சாங்ஸ் எல்லாம் டேப் பண்ணுவார் அப்பா. ஸோ அது வி யூஸ் டு லிசன் டு தேட். அப்படியே கேட்டு 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 ஐ யூஸ் டு சிங் தோஸ் ஃபிலிம் சாங்ஸ். அப்புறம் சம்படி சஜஸ்டட் தட் ஐ ஷுட் பி டாட் ஃபார்மலாக கற்றுக்கணும் கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய முதல் குரு திரு விஎல் சேஷாத்ரி அவர்கள் அவர் தான் என்னோடய முதல் குரு. ஸோ அப்படி தான் என்னோடய தட் இஸ் ஏஜ் ஆஃப் 11-12. அப்போ தான் டுடே ஸ்டாண்டர்ட்ஸ் கொஞ்சம் லேட்டு தான். ஆமாம். ஸோ அவருக்கப்புறம் அதுக்கப்புறம் நிறைய பேர், டாக்டர் ராமநாதன் சார், அப்புறம் சாவித்ரி சத்யமூர்த்தி, கல்கட்டா கே எஸ் கிருஷ்ணமூர்த்தி, டி பிருந்தா, டி விஸ்வா, அப்புறம் பி எஸ் நாராயணசாமி, எஸ்ஆர்ஜி. வாவ். அப்போ இவ்வளோ பேர்ட்டு கற்றுண்டு உங்களுக்கும் உங்களுடைய ஸ்டைலே வந்ததா? ஏன் தட் வாஸ் தி அட்வான்டேஜ். ஏன்னா எல்லா கிட்டையும் கற்றுண்டு. அஃப்கோர்ஸ் தி திங் இஸ் தட் முதல்ல அந்த பேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் எல்லா ஸ்டைலும் கற்றுக்கும் போது ஒரு ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ ஐ திங்க் ராமநாதன் சார் அண்டு திரு சாவித்ரி சத்யமூர்த்தி அவர்கள் ரொம்ப நல்ல ஒரு
அடிவாரம் சொல்லுவோம் ஒரு ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தாங்க ஐ ஸ்ட் பி இன்ஸ்பயர்ட் பை லாட் ஆஃப் மியூசிஷியன்ஸ் ஸோ அட் எவ்ரி ஸ்டேஜ் ஐ ஸ்ட் பி இன்ஸ்பயர்ட் ஐ ஸ்ட் இப்போ ஒரு ஸ்டேஜில் மகாராஜபுரம் அவர்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு முதல்ல ஜேசுதாஸ் அவரோட வாய்ஸ் கேட்டு தான் நான் எனக்கு இந்த இசையிலே ஒரு ஆர்வம் வந்தது அதாவது ஒரு இன்ஸ்பிரேஷன்னா பாடணுங்கிறத ஒரு ஆசை வந்தது வந்து அவரோட வாய்ஸ் கேட்டு தான் ஸோ அவர் அப்புறம் மகாராஜபுரம் சந்தானம் அவர்கள் அப்புறம் டிவிஎஸ் டிஎன்எஸ் ராம்நாத் கிருஷ்ணன் ஜிஎன்பி ஸோ இதெல்லாம் கேட்கும்போது ஒரு ஒரு மியூசிக்ஸ் கேட்கும்போது அந்த யூ சடன்லி கெட் இன்ஸ்பயர்ட் டு சிங் லைக் தம் ஸோ அப்படி எப்படி இட் யூஸ் டு கோ ஆன் சேஞ்சிங் 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 யூனோ யூ கீப் லிஸ்னிங் டு டிஃப்ரெண்ட் பீப்புள் அண்ட் தென் யூ யூ இவால்வ் சார் அண்ட் தென் ப்ளஸ் யுவர் டீச்சர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பட் பாடாந்தரத்தை எதுவும் மாற்றலை இல்லை இப்போ நீங்கள் சப்போஸ் ஒரு கிருதி பாடியாச்சுன்னா சப்போஸ் இன்னொரு டீச்சர்கிட்ட நீங்கள் போய் எனக்கு இந்த கிருத்தியா இருக்குன்னு தெரியுமே கத்துட்டேன் தெரியுமே அப்படின்னா அந்த கிருத்தியை மாத்தி போயிடலாம் இல்ல அதுல அதுல இருக்கிற ஏதாவது எனக்கு பிடிச்ச சில அம்சங்கள் இருந்தா அந்த பாடாந்திரத்துல நல்ல ஒரு சங்கதி ஒரு டிஃப்ரெண்டா ஒரு வித்தியாசமா இருந்தா இல்ல அதை எடுத்துப்பேன் You're actually working. சும்மா ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தேன் நதிங் சப்ஸ்டான்ஷியல் இப்போலாம் நினைக்கும் போது யூ நெவர் தாட் தட் யூ குட் ஹேவ் பிகம் எ மேனேஜர் ஆர் அன் எக்ஸிக்யூட்டிவ் சிஇஓ ஆஃப் அ கம்பெனி அப்படியெல்லாம் யோசிச்சதே இல்லை அந்த மாதிரி யோசிச்சதில் மேபி அதெல்லாம் ஆசை இருந்தது தென் அஃப்கோர்ஸ் ஐ ஜாயின் பாரி தட் வாஸ் அ வெரி தட் வாஸ் அ மோர் ரெஸ்பான்சிபிள் ஜாப் தட் வாஸ் அ ரியலி ரெஸ்பான்சிபிள் But then when did you actually get the break? சரி கர்நாடக இசையில் ஒரு அடி எடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு எப்போ அந்த பிரேக் கிடச்சிது உங்களுக்கு கர்நாடக இசை பண்ணிட்டு இருந்தேன் வேலையும் பண்ணிட்டு இருந்தேன் சி அப்போ வந்து யூ குட் டூ போத் பிகாஸ் இட் வாஸ் ஓன்லி கர்நாடக அப்போ வந்து ஓன்லி கர்நாடிக் மியூசிக் அண்ட் ஐ வாஸ் டூயிங் மை ஒர்க் ஓ அப்போ கிரிக்கெட் விட்டாச்சு கிரிக்கெட்டும் ஆடிட்டு இருந்தேன் ஓ அதுவும் ஓகே அதுவும் ஆடிட்டு இருந்தேன் ஸோ அந்த டைமில் I was just coming up, undecided whether to take go full time, pannuma seri idu ipdi point irukku seri comfortable irukku ipdi polame nu it's only after I sang the film song enna vele adu paadnadukku appuram da the demand started going up because I started singing lot of movies after that and the opportunity vandapuram then I had to balance then the pressure okay I had to keep this and also maintain that so then the time I had to really that spend was time left your job appo da vela mudu mudichathu aama and then enak and the first concert tour to the US I got an opportunity and appo the simana oda mudal concert tour invitation eppo adu that was 95 march in the enna velai ku appuram aama that was 94 then 95 in the idu irundhathu so then I decided that it's not okay ena or company vela pannumbodhu mari enna pannana leave eduthu anga kacheri anga inga recording nu poi it's not fair on them also so adanalai appadi dhaan I decided seri seri pattu varadhu and you need to also music also needs focus I always and after a certain stage then there's expectation and from the audience and then you're also responsible or professional la irukanona you have to spend ella ipo or office ponaana 8 man neram spend pandrom then after that you're tired appra adhu nadula cricket vera irundha adhu so hardly any might as well spend those 8 hours in music and you know reap the benefits yeah. illa na enna kekkena ipo films la nariya paadi irukken karnataka isiyum paadu but do you mix the two do you feel there is you have to adapt your voice unga voice unga approach is different alla pronunciation adellame konjam vyathasa padrada in films konja light ah paadano apdi ingra oru conscious ah panna vendi iruka kandipa kandipa ena Carnatic music is more
ஓப்பன் த்ரோட்டட் சிங்கிங் அண்ட் த ஸ்டைல் ஆல்சோ இஸ் டிஃப்ரெண்ட் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் ஃபிலிம் சாங்ஸ் பார்த்தா எவ்ரி சாங் ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் மூட் ஸோ சம்டைம்ஸ் யூ மே ஹேவ் டு சேஞ்ச் அக்கார்டிங் டு த மூட் யூ மே ஹேவ் டு இஃப் இட் இஸ் அ சேட் சாங் யூ மஸ்ட் பிரிங் அவுட் தட் எமோஷன் இட்ஸ் ஆல் வெரி எமோஷன் பேஸ்ட் கர்நாடிக் மியூசிக்கில் ஆலாபனையிலையோ வாட் வாட் யூ திங்க் இஸ் யுவர் ஸ்பெஷாலிட்டி இன் மியூசிக் இட்ஸ் வெல் ஐ என்ஜாய் எனக்கு வந்து ரொம்ப நெரவல் சிங்கிங் அண்ட் ஸ்வரா சிங்கிங் ஐ ரியலி என்ஜாய் தட் பார்ட் ஆஃப் இட் அண்ட் தி ஆலாபனை ஆல்சோ வேர் லாட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி கம்ஸ் இன் So do you enjoy this more, do you enjoy this more? What is it? It's like this, ஒரு ஸ்டூடியோவில் போய் பாடினா இட் ஹேஸ் டு பி ஃபிலிம் மியூசிக் இட்ஸ் நைஸ் டு சிங் ஃபிலிம் சாங்ஸ் இன்சைட் அ ஸ்டூடியோ அந்த ஆம்பியன்ஸில் நல்லா ஹெட்ஃபோன் போட்டு நல்லா அந்த மியூசிக்கோட பாடி நம்ம அந்த திருப்பி கேட் அந்த மியூசிக்கோட கேட்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பாட்டு வரும்போது கர்நாடக இசை வந்து லைவ் கான்சர்ட் தான் பெஸ்ட் கர்நாடக இசை வந்து இந்த ஸ்டூடியோவில் உட்காந்து பாட முடியாது ரொம்ப கஷ்டம் ஒரு கச்சேரி பாடுறோம் அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே போயிருக்கேன் யூ ட்ராவல் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் ஸோ அங்கங்கே உங்கள் ரசிகால்டேந்தும் அல்லது ஃப்ரம் அதர் மியூசிஷியன்ஸ் ஆர் அதர் எனி எக்ஸ்பீரியன்ஸஸ் அபவுட் யுவர் கான்சர்ட்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஃபார் கான்சர்ட்ஸ் அண்ட் சிங்கிங் light music for light music we perform with a lot of other musicians like Balu sir SPB Hariharan Shankar Mahadevan we did a very nice concert in Singapore in Esplanade and then I've also performed with jazz musicians from Europe New York from New York okay. Eliamin and his jazz quartet so those that was a fantastic experience we had a concert at Trivandrum it was organized by the US consulate so that of course I had Anil Srinivasan on the piano classical he played that then we had this jazz musician jazz pianist and we had a double bass player a saxophone and a drummer ஸோ அது பிரமாதமாக இருந்தது அந்த எனக்கு ஒரு ரிஹர்சல் ஒன்றும் கிடையாது வி டென்ட் ஹேவ் டைம் டு டூ மச் ஆஃப் ரிஹர்சல் பட் யூனோ வி ஜஸ்ட் எஸ்பெஷலி தட் சாக்ஸோஃபோன் பிளேயர் அன்னைக்கு வந்து லதாங்கியில் தான் ஒரு பல்லவி பாடணும் பாடினோம்னா அவளும் ஜாயின் பண்ணா அதாவது முதல்ல அவ தனியாக வாசிச்சா வி டிட் ஆர் பிட் செப்பரேட்லி அண்ட் தென் வி லதாங்கியில் வந்து அந்த அவருக்கு சாக்ஸோஃபோன் பிளேயருக்கு லதாங்கியெல்லாம் தெரியாது பட் அவருக்கு என்ன எந்த ஸ்கேல் நம்ம கொடுத்தா எனி ஸ்கேல் யூ கிவ் ஹிம் உடனே அவர் அந்த பிக்கப் பண்ணி வாசிடுவார் ஸோ ஹி வி டோல்டு அது லதாங்கி ஸ்கேல் சொன்னோடனே அவர் பியூட்டிஃபுல்லாக ஹி வாஸ் பிளேயிங் தட் தகனம் ததனம் தத ககனம் தும் தத கனம் தும் தத ககனம் தகனம் தத கனம் தும் 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 தத கனம் தகனம் தத ககனம் தும் 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 தத ஸோ இதில் வந்து ஐ டென்ட் ஈவன் டெல் தட் டபுள் பேஸ் பிளேயர் வாட் டு டூ வி நெவர் பிளான் As soon as I started doing ta ga 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 and it was not that big drum it was just a snare the small drum with small that drum. brush so it was so inspiring so spontaneous so I think it was a fantastic it's very it, yeah, yeah. It was so unexpected and so I think that's what we need to do
collaborate with artists like that, and then it's easy to take our music to the west. Naradagan Sabala, Guruji Haridas Giri Swamigal, avaru nadathuvar indha festival, avaroda festival nadathumbodhu andha festival la oru varsham vandhu enakku avar pakkavaadhiyam pottadhu Thanjavur Upendran sir, VVS mama, and Vinayak Ram sir Gadam. ஸோ அது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம், மறக்க முடியாத ஒரு கச்சேரி. இப்போ ரீசெண்டாக பாபா சுவாமியோட சாய்பாபாவோட பர்த்டே செலிப்ரேஷன்ஸுக்கு ஐ காட் தி ஆப்பர்ச்சுனிட்டி, வி ஆல் பர்ஃபார்ம் டுகெதர் அட் தட் செலிப்ரேஷன், விச் இஸ் ஆல்சோ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். தென் மெனி அதர் கான்சர்ட்ஸ், அஃப்கோர்ஸ் த ஹியூஜ், ரியலி ஹியூஜ் ஆடியன்ஸஸ் do come for the film music. Music da adhigama varum, like in Malaysia we had about 20,000 people in one huge stadium. Adhula vandu cricket stadium la kacheri perform panna vaipu. Yeah, it was really ipo matha ipo films la rasikar mandra mari, do you have your own rasikar mandra mari vandiruka, fan following iruka? ரசிகர் மன்றம் இருக்கு, ஏதோ நாட் அஃபிஷியலி. சம்படி இருப்பாள், ஐ ரிமெம்பர் சம்படி ஃப்ரம் பாண்டிச்சேரி ரிட்டர்ன் டு மீ, இந்த மாதிரி ஆரம்பிக்கணும் சார், கேன் வி ஸ்டார்ட் சம்திங் சார், நீங்கள் வேணா ஆரம்பிச்சுக்கோங்க. பட் நிச்சயமாக ஆல் ஓவர் ஆல் ஓவர் தி வேர்ல்ட் மஸ்ட் பி ஹேவிங் எ லாட் ஆஃப் ஃபேன்ஸ். தேர் ஆர், எஸ். How do you deal with popularity? I think it's a blessing. Not everybody gets that, but handling that is the biggest challenge. So obviously that ego, everything can go up, it can go over the roof. So it's how you understand yourself, and you keep rooted firmly on the ground, which is the most difficult thing at, and it's basically, you know, it's very simple. The best thing is just be normal. I mean, you're a normal human being. It's just that you're you have something, God has given you something, something that people enjoy from you, so you need to respect that, and at the same time be as normal and a good human being. So that I think is that's the most important, that's the easiest way to handle it. Music itself will make you humble. The music is so great that you're just nowhere near that great art form. So as long as adu namba purinjindale, that will make you so humble, you know. அப்போ அந்த நீங்க பாடுற ஒவ்வொரு பாட்டுக்கும் உண்டான அர்த்தங்களும் தெரிஞ்சு அப்படியெல்லாம் ஹோம்ஒர்க் பண்றது உண்டா? ஆ, இருக்கு. அப்போ தியாகராஜ கிருத்தி எல்லாம் அது பாடி இப்போ கத்துக்கும் போதே அது யூ ரீட் த மீனிங், என்ன பாடி இஸ் ட்ரைங் டு கன்வே. தியாகராஜ சுவாமிகள் வந்து அதில் நிறைய கருத்து இருக்கு இல்லையா, ஸோ மச் ஆஃப் ஃபிலாசபி, ஸோ மச் ஆஃப் பக்தி, ஸோ மச் ஆஃப் ஸோ மெனி திங்ஸ் ஹி ஹஸ் ப்ராட் இன். Same thing with Anamacharya or Muthuswami Dikshitar. But the difference, there is a lot of difference in Dikshitar's handling and Tyagaraja's handling of the Kritis. So that makes, in one way, Tyagaraja Swami's Kritis more, the meaning theriyum bodhu adu paadradhukku romba romba more involvement, adhigamaana or involvement, romba adhigama oru idu irukku. இப்போ அதுக்கு ரியாஸ் அதாவது பிராக்டிஸ் எல்லாம் பண்றது உண்டு, சாதகம் பண்றது உண்டா? எஸ் எஸ் நீ டு டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும், எஸ் தட் இஸ் அ மஸ்ட். குரல் வளத்துக்கு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா பண்றதுக்கு, இட் இஸ் பேசிக்கலி பிராக்டிஸ் இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ திங்க். எனி சாக்ரிஃபைஸஸ் இல்ல? சாக்ரிஃபைஸஸ்னா எஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் ஆல் தட். I mean, try to avoid too much cold. Ice cream alla saapidum epavadu, but rarely. There is so much responsibility to an audience.
they're all expecting your performance and they come and with us a lot of expectations. So at the time it's difficult to let them down. Beyond that, adukkum meeri, sometimes if you're not well, onnume panna mudiyadhu. Because after all, we are all human beings. But then we try as much as possible to be careful with our the voice and try as much as possible to protect it as much as we can. But சொல்லி கொடுக்கிறது உண்டா? I have a few students I teach. நிறைய பேர் இல்லை, just 2-3 people சொல்லி கொடுப்பேன். ஏன்னா அவள் தான் முடியறது. நீங்கள் சொல்லி கொடுக்கறதுக்கா உங்களுக்கு முன்னாடி உங்கள் குரு எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஏதாவது can you compare or contrast? நான் வந்து வெல் தெர் ஆர் டூ டாக்டர் ராமநாதன் சார் இஸ் ஹி வாஸ் வெரி வெரி என்ன சொல்றது சோபர் அண்ட் ஒன்றுமே திட்டவே மாட்டார் கோச்சுக்க மாட்டார் ஏன்னா ஸோ அப்படி இருந்தார் அவர் my Savitri Satyamurthy, she was very strict. So Ramanand sir, after he passed away, our he said Savitri ni ivana paathuko ivanukku kattu kuduthu solittu chochonar. So mommy was very strict. I needed something like that on the time. La the generation eppadi now that we are talking of teaching to the next generation. உங்கள் கச்சேரிக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் வரது உண்டா? வராங்க, லாட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் ஐ சி, எஸ் டெஃபினெட்லி இருக்காங்க. இங்கே வெளிநாட்டில் கூட இருக்காங்க, தி யூஎஸ், ஈவன் லண்டன், தட் தோஸ் பிளேசஸ், ஆஸ்திரேலியா. பாட்டு கற்றுக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இன்ட்ரெஸ்டோட கேட்கறதுக்காக வர? ஆமாம், இன்ட்ரெஸ்டோட கேட்கறதுக்காக வருவாங்க. சிகாலெல்லாம் வர ஃபாரினர்ஸ் வரது உண்டா? Few, unless you know they really like listening, but unless they are informed, avanga therinja avanga kandipa varuvaanga. So we have to tap the foreigners and really invite them to come. I think that little bit of work has to be done on that, because most of the time namba kacheri veli naatla pannumbodhu mostly it's South Indians. கொஞ்சம் ஃபாரினர்ஸ் இருப்பாங்க, ஃபியூ. ஐ திங்க் நம்ம மியூசிக், ஐ திங்க் த ரெஸ்பான்சிபிலிட்டி, ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் இட் இஸ் டு டேக் இட் டு பியாண்ட் பார்டர்ஸ், பியாண்ட் டு த வெஸ்ட். அண்ட் தட் ஐ திங்க் கேன் பி டன் த்ரூ அ லாட் ஆஃப் கொலாபரேஷன். இன்னொரு ஆஸ்பெக்ட், அதாவது நீங்கள் இத்தனை வெளியூர் போயிருக்கீங்க, இங்கே உள்ளூரில் நிறைய பாடிருக்கீங்க, ரெக்கக்னிஷன்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் எனக்கு கிடைச்ச அவார்டு வந்து யுவ கலா பாரதி, பாரத் கலாச்சாரம், அவர் ஓன் டியர் மிஸ்ஸஸ் வைஜிபி அவங்க கொடுத்த முதல் அவார்டு. ஐ திங்க் இஸ் வெரி ஸ்பெஷல் பிகாஸ் தட் லெட் டு மெனி மோர் அவார்ட்ஸ் இன் த ஃபியூச்சர். ஐ திங்க் அவங்க போட்ட அந்த ஒரு ஆசீர்வாதம்னு சொல்லலாம். ஐ திங்க் முதல்ல அவங்க கொடுத்தது தோடி பிடிக்கும், சாருகேசி, அது ஒரு ஒரு மூடு. இப்ப எந்த மூட்ல இருக்கு? இந்த மைத்ரீம் பஜத புத்தாண்டு சிறப்பு நிகழ்ச்சி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். வழக்கம் போல இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை நீங்க எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. நீங்க எழுதி அனுப்ப வேண்டிய இமெயில் அட்ரஸ் mythreambajata@gmail.com. போன் மூலமாகவும் நீங்க உங்களோட கருத்துக்களை எங்க கிட்ட சொல்லலாம். நீங்க போன் பண்ண வேண்டிய நம்பர் 9381023173. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் மைத்ரீம் பஜத நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் நிவேதிதா. Shreyo Bhuya Sakala Janaa.